கூட்டுறவு வங்கி நகைக்கடன் மோசடி. அதிரடியை தொடங்கியது தமிழக அரசு. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வழங்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு முறைகேடு சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் 5 சவரன் மட்டுமல்லாது வங்கிகளில் பெறப்பட்ட 100% பொது நகைக்கடன்களையும் ஆய்வு செய்ய தமிழக அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகளை வைத்து கடன் பெற்றவர்களின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இதையடுத்து கடன் தள்ளுபடி தொடர்பாக பணிகளில் கூட்டுறவு நிறுவனங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நிறுவனங்களில் நகைக்கடன் பெற்றதில் பல்வேறு முறைகேடு சம்பவங்கள் நடைபெற்றதும் தற்போது தெரிய வந்துள்ளது. நாமக்கல் அருகே கூட்டுறவு கடன் சங்கத்தில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த விவகாரத்தில் 10 ஊழியர்கள் மீது போலீஸார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தகுதியானவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடு தொடர்பாக தினந்தோறும் தகவல்கள் வெளிவரும் சூழலில் இது தொடர்பாக ஆய்வு செய்ய குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் நகைக்கடன் வழங்கப்பட்டதில் பல கோடி ரூபாய் அளவுக்கு பல்வேறு முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளன. 5 சவரன் வரையிலான நகைக்கடன் மட்டுமின்றி கூட்டுறவு நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அனைத்து பொது நகைக்கடன்களையும் 100% ஆய்வுக்கு உட்படுத்துவது அவசியமாகிறது. எனவே கூட்டுறவு நிறுவனங்களில் 31/3/2021 அன்று நிலுவையில் இருந்த நகைக்கடன்களையும் 1/4/2021 முதல் ஆய்வு நாள் வரை நிலுவையில் உள்ள பொது நகைக்கடன்களையும் 100% ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கூட்டுறவு சார் பதிவாளர், கூட்டுறவு வங்கியின் சாரக மேற்பார்வையாளர், நகை மதிப்பீட்டாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களிலும் பெறப்பட்ட நகைகளையும் நகைக்கடன்களையும் 100% ஆய்வு செய்யும். சென்னை மண்டலத்தில் துணை பதிவாளர்களை கொண்ட குழு அமைத்து நகைக்கடன்களை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ நகைக்கடன் தள்ளுபடி இப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ போகிற போக்க பார்க்கும்போது நகைக்கடன் தள்ளுபடி எப்போ வரும் அப்படின்றதே தெரியல. ஏன்னா இன்னும் வந்து அதாவது இந்த டேட்டு அதாவது ஒரு டேட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே நகைக்கடன் இருக்க அனைத்து யார் யார் வாங்கியிருக்காங்களோ அனைத்து நகைக்கடன்களையுமே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைத்து பரிசீலனை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நகைக்கடன் தள்ளுபடியை. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.